மட்டும் நீதான் ஒழுங்குபடுத்தி கொடுத்த இட என் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவப்பா. சீஷாவுக்காக நன்றி செலுத்துவோம். நீர் கொடுத்து திட்டமப்பா. ஆகவே உமக்கே சகல துதியும் கனமும் மகிழையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட்டி வந்திருக்கிற நோக்கத்தை அறிவி நீ ஏழை பிள்ளைகளை நினைத்தரும் எனக்கு இறங்குறோம் கத்தருக்கு கடன் கொடுக்குறா என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவன் பாக்கியமா என்று சொல்லப்படும். ஆகவே நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அமையட்டும். நீ பிள்ளைகள் ஒழுங்குமுறை இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். கண்ணீரில் வந்திருக்கிற பெண்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிறப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்றது உணரும்படி செய்யும். நம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலமாக 18 வருடங்களாக பலவித தொண்டு சேவைகளை செய்து வந்திருக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு வருடமும் 1.5 லட்சம் இளம் பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர்ஸ் நடத்தி இந்தியா முழுவதிலும் அவர்களை பயிற்றுவித்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு புது ஆடைகள் வழங்கி வந்திருக்கிறோம். இந்த வருடம் 50,000 பிள்ளைகளுக்கு இந்தியா முழுவதிலும் புது ஆடைகள் வழங்குகிறோம், ஸ்கூல் கிட் வழங்குகிறோம். இதில் முக்கியமான காரியம் இந்த டியூஷன் சென்டர்ஸில் படிக்கும் பிள்ளைகளில் திறம்பட இருக்கிறவர்களை எடுத்து காருண்யா பல்கலைக்கழகத்திலே முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து உணவு கூட கொடுத்து அவர்களை இன்ஜினியர்களாக நாங்கள் பயிற்றுவித்து வந்திருக்கிறோம். அவர்களில் பலர் இந்தியாவிலே உன்னத ஸ்தானத்தில் சேவை செய்து வந்திருக்கிறார்கள். இதை தவிர மாற்றுத்திறனாளிகள் இன்னும் யூத், அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், இன்னும் வாழ்க்கையில் வழியே இல்லாத பெண்களுக்கு வாழ்வாதாரத்திற்கென்று தொழில்களை நாங்கள் ஆரம்பித்து கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறோம். இதையெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் கொண்டாட்டத்தில் சீஷா மூலமாக நாங்கள் மக்களுக்கு செய்வதில் பேரானந்தம் அடைகிறோம். ஏழை என்று ஒருவரும் கிடையாது, அவர்களுக்குள் இறை சக்தி இருக்கிறது. இதை வெளிப்படுத்தவே எல்லாம் வல்ல இறைவன் குழந்தையாக ஏழ்மை கோலத்தில் எல்லா வல்லமையோடும் பிறந்தார். அதே வல்லமையை வெளிப்படுத்தவே இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவிகள் இந்த நாட்களில் செய்யப்படுகிறது. அவர்களும் தேசத்திலே உயர்ந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். புயலின் போதும் கஜா புயல், தானே புயல், அந்த காலகட்டத்திலே வீடுகளை இழந்தவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த முறையும் அதே விதமாக தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வதில் சீஷா முன்னேற்கும்.